ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, ஒரு தரமான சாப்பாடு சாப்பிட்லான்றக்காக தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேங்க. பிரியாணியே வந்து நம்ம பலவிதமான பிரியாணி சாப்பிட்ருப்போம். ஸோ இந்த பிரியாணி கொஞ்சம் வித்தியாசமான பிரியாணி. அப்படின்னாடா வித்தியாசமான பிரியாணி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள், அப்புறம் தான் தெரியும். ஏன்னா இந்த பிரியாணி இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதில்லை. ஸோ இந்த பிரியாணி எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்றதே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுபோக இங்கே வந்து பக்கெட் பிரியாணியுமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரதாக வந்து எனக்கு தகவல் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வந்து இங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஸோ எல்லாம் நம்ம சேனலில் பக்கத்தில் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புக்கீஸ்க்கு ஆப்போசிட் லெவலில் புக்கீஸ் மாலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காஃபி ஷாப் தான் வந்திருக்கேன். ஸோ இந்த காஃபி ஷாப் நீ எதுக்குடா வந்திருக்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷலான டிஷ் இங்கே தாங்க இருக்குது. அப்படி என்ன டிஷ்ன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, தந்தூரி பிரியாணிங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம எத்தனையோ பிரியாணி சாப்பிட்டு நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஃபஸ்ட் டைம் ஒரு தந்தூரி பிரியாணி அப்படின்றத நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சாப்பிட்டு காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரியாணியை வந்து பக்கெட் பிரியாணியுமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த பக்கெட் பிரியாணியை வந்து 4-6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். அதுவுமே வந்து ப்ரொமோஷன் ப்ரைஸில் வந்து ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சாப்பிட்டு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சாப்பிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவங்கக்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவங்க தந்தூரி சிக்கன் வந்து கேஸில் பண்ணுறது இல்லைங்க, இவங்க வந்து நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி அடுப்பு கறியில் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே என்னவோ தெரியல, அந்த தந்தூரி சிக்கனோட டேஸ்ட் என்னமோ அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஸோ ஒவ்வொரு இதில் பண்ணும்போதும் அதோடய டேஸ்ட்டு மரம் அது மாதிரி தான். அடுப்பு கறியில் நம்ம தந்தூரி சிக்கன் பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டுமே இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்களேன், என்னடா ஓவர் பில்டப் கொடுக்கலானே நினைக்காதீங்க, ரியலாகவே சொல்கிறேங்க. அடுப்பு கறியில் பண்ணுற தந்தூரி சாப்பிட்றதுக்கும் கேஸில் பண்ணுற தந்தூரி சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு டோட்டலாகவே டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த பக்கெட் பிரியாணிங்க, வேறு லெவலில் இருக்கல பார்க்கும்போதே. ஸோ இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா, 4 பீ சிக்கன், 4 முட்டை, தால்சா, அது வந்து பார்த்திங்கனாக்கா சட்னின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளரிக்காய், அப்பளம், சாப்பிட்றக்க தட்டு, ஸ்பூனை கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போதே வந்து வேறு லெவலில் இருக்குது, ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரியே பார்க்கும்போது தெரியுது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், எனக்கு எச்சி ஊறுது சொல்ல சொல்ல. ஸோ இந்த பக்கெட் பிரியாணியோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா, 30 வெள்ளி. இது கூட வந்து உங்களுக்கு குலோப் ஜாமுன் வச்சு கொடுத்தாங்கன்னா 35 வெள்ளி. நீங்கள் இது வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் யாராவது பக்கெட் பிரியாணி சாப்பிட்ணும்னு ஆசைப்படினாக்கா, இந்த கடையில் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னும் சாப்பிடவில்லை, சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தந்தூரி சிக்கன். ஸோ உண்மையாலுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், சூடாக வேறு இருக்குது. ஸோ இது வந்து பிரியாணி ரைஸ். உங்களுக்கு சிங்கப்பூரில் தெரியும் இல்லையா, பிரியாணினா ரைஸ் தனியாக வரும், கறி தனியாக வரும். பட் அதில் இது நம்ம பெஸ்ட்டாக இருக்குன்றதை பார்த்து சாப்பிட்றது தான் நம்மளோட வேலை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தால்சா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தந்தூரி சிக்கனோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா, 8 வெள்ளி, ஒரு ஆள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கு. பட் வந்து எனக்கு பிரியாணியில் இந்த பிரியாணியில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப மசாலா இல்லாமல் அந்த ஸ்பைசஸ் மட்டும் போட்டு சாப்பாடு ரொம்ப அருமையாக வந்து ஒரு மாதிரி நல்லா சாப்பாடு சாஃப்டாக இருக்குது. சிக்கனுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம பிச்சோம்னாக்கா அப்படியே அசால்ட்டாக வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். தந்தூரி
எல்லாம் திட்டுறாங்க பின்னாடி. இந்த தந்தூரி சிக்கன் நல்லா ஸ்பைஸியாக காரமாக உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் இது ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த தந்தூரி சிக்கன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே இந்த பீஸு கொஞ்சம், ரைஸு கொஞ்சம், அப்படியே அப்படியே இந்த தால்சா கொஞ்சம் இதில் ஊற்றி சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் சிங்கப்பூர்ல இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தந்தூரி சிக்கன் நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி கிடையாது, இது சிங்கப்பூர் ஸ்டைல் பிரியாணி, உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றதே சொல்லுங்கள்.